ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும், உங்க உணவுல நீங்க தொடர்ந்து நல்ல குவான்டிட்டியில எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் பயணம் வேகமா நடைபெறும். அந்த ஒரு விஷயம் என்ன, அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஸோ என்னோட சேனல் இப்பதான் ரீசெண்டா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, என்ன பத்தி ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷன். என்னோட பேரு நீலா தியாகராஜன். ஸ்கூல் எல்லாமே ஒரு சின்ன டவுன்ஷிப்ல தமிழ்நாட்டுல படிச்சேன். காலேஜும் வரும்போது கோயம்புத்தூர்ல அவினாஷி யூனிவர்சிட்டியோட நியூட்ரிஷன் பயோ கெமிஸ்ட்ரியில முடிச்சேன். அப்புறம் சென்னைக்கு வந்து என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் பயோ கெமிஸ்ட்ரியில அதையும் கம்ப்ளீட் பண்ணேன். மேரேஜ்க்கு அப்புறம் பெங்களூர்ல போய் சில வருடங்கள் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் 8 வருஷமா தான் இப்போ யுஎஸ்ஏல பிசினஸ் ஆயிருக்கும். என்னோட வெயிட் லாஸ் பயணம் அப்படிங்கிறது வந்து இங்க யுஎஸ்ஏல தான் ஆரம்பிச்சது. இதை பத்தின ஒரு டீடைல்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். எப்படி ஒரு ஒர்க்கிங் மதராக இருந்த ஒரு இரண்டு குழந்தைக்கு தாயாக இருந்தாலும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மேனேஜ் பண்ணி உங்களாலையும் தொடர்ந்து வெயிட் லாஸ் பயணத்தை அழகா ஆரம்பிச்சு கொண்டு போய் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் நம்பிக்கை அந்த வீடியோ கொடுக்கும் நினைக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் மதர்ஸ்க்கான சீரீஸ் இருக்கும் என் பிளேலிஸ்ட்ல. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோட வெயிட் லாஸ் பயணம் யுஎஸ்ஏ எப்படி ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்குதான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும், தீவிரமா நான் இறங்க போறேன் அப்படின்னு நினைச்சா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு ஒரு கைடன்ஸ் நினைக்கிறவங்க அந்த மோட்டிவேஷன் வீடியோல இருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்ம சீரீஸ் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு சின்ன மாற்றங்கள் மூலமா எப்படி மிகப்பெரிய சேஞ்சஸ் நம்ம வாழ்நாளை கொண்டு வர முடியும். என்னாக்க என்னோட வெயிட் லாஸ் பண்ணி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க்கிங் வந்து 9 to 5 ஒரு ஜாப் இருக்கு. அது தவிர வந்து வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைகள், அப்புறம் சமையல், சாப்பாடு, ஹஸ்பண்ட், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாம் இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் ஒரே சமயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு சமயத்துல ஒரு சின்ன மாற்றம் தான் கொண்டு வர முடியுது. அப்படிதான் என்னோட வெயிட் லாஸ் பயணத்தை நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மந்த் பை மந்த் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாற்றம் என்ன அப்படின்னா, விஷன் எழுதி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம பேசிட்டே வரோம் இல்லையா. நீங்க பழைய வீடியோஸ் தான் பார்க்கலாம், இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா வந்து விஷனை செட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்க ஏன் ரொம்ப எம்பசைஸ் பண்ணேன்னா, இப்போ வெயிட் லாஸ்ங்கிற ஒரு விஷயம், அதாவது வெயிட் கெயினுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஹெல்த்தை பாதிக்காத வரைக்கும் பெரிய மாற்றங்கள் கொண்டு வர மாட்டோம். அதாவது பார்க்கறதுனா கொஞ்சம் குட்டா இருக்கேன், பரவாயில்லை, கல்யாணம், குழந்தை எல்லாம் முடிச்சிருக்கணும் தான் இருக்கும் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு மாதிரி அக்செப்டன்ஸ் மூடியே போயிட்டு இருக்கும். பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, பிஸியா இருக்கு, எதுவுமே பண்ண டைம்ல அப்படிங்கறதுனால அப்படியே தள்ளி கொட்டே இருக்கும். ஆனா எப்போ வந்து ஒரு டாக்டர் நம்ம கிட்ட சொல்றாங்க இல்ல வேற ஏதாவது நமக்கே ஃபீல் ஆகும், முட்டு வலிக்கிறது, பேக் பெயின் ஆரம்பிக்கிறது, இப்போ குழந்தைங்களோட விளையாட முடியல, உட்காந்து ஒரு இடத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய முடியல பாடங்களை அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டேஜா, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறது, தைராய்டு வந்து மெடிக்கேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒவ்வொரு செக்அப் போகும்போதும் டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸ் ஸ்டேஜுக்கு வந்து ப்ரீ ஸ்டேஜ், அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வரும்போது தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுங்கிறது சீரியஸ் தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அதனால விஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். தீவிரமா எதனாலே நம்ம வெயிட் லாஸ் பயணத்தை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எழுதும்போது தான் தொடர்ந்து இந்த பயணத்தை உங்களால சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். எப்பப்ப தோல்விகள், எப்பப்போ வந்து ஒரு தளர்ச்சி ஏற்படுதோ அப்பெல்லாம் வந்து இந்த விஷயம் நீங்க பார்க்கும்போது சரி இதனாலதான் நம்ம ஆரம்பிச்சோம், அதனால அதை கொண்டு போகாம அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து விஷன். அதுக்கும் டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் கீழே லிங்க் பண்றேன், இந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஸோ விஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க, அது ஒரு சின்ன மாற்றம். செகண்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட உணவை வந்து மெஷர் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டே வர முடியா. அது பெரிய 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 மாற்றங்களை உங்களால கொண்டு வர முடியும். ஆரம்பத்துல நீங்க வந்து பெருசா உங்களுக்கு வந்து சேஞ்ச் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா நீங்க தொடர்ந்து உங்களோட உணவை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே வரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஸோ இது வரைக்கும் உங்க கூட மெஷர் பண்ணி ட்ராக் பண்ணா கண்டிப்பா மெஷர் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் சேஞ்ச் வந்து, தேர்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5,000 to 10,000 ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது ஆரம்பிங்க, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா வேணும். ஸோ அந்த அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுலயுமே நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கு இல்லையா, கோச்சிங்கான ஃபேஸ்புக் குரூப் ஆகட்டும், இல்ல தமிழ் பெண் ஃபிட்னஸ் குரூப்கான ஃபேஸ்புக் குரூப் ஆகட்டும், இது ரெண்டுக்கும் நிறைய பேர் ஸ்டெப்ஸ் வந்து நிறைய போட்டு வந்து தொடர்ந்து பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி நீங்க ஸ்பிரிட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5,000 to 10,000 ஸ்டெப்ஸ் உங்களால அக்கம்ப்ளீஷ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு தேர்ட் சேஞ்ச்.
fourth change in a summer, one video, 1200 calories of the nickel, diet, irkra mari patapoka, the rumba jaffi pokadiga, 1200 calories, rumba kami aus akadiga, and to me, one to weight loss point, the badika, wishing of in patos, 1200 calories, follow panana, muda maniga, measure panic, track panana, yellow calories அத மெஷர் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சப்புறம் 1200 கேலரிஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னும் அப்புறம் போன வீடியோல 1200 கேலரிஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு ஹெல்த்தியா சாப்பிட்டு ஆனா எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது நிறைய பேர் ஸ்டக் ஆயிடுச்சு என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்னு போன வீடியோல பார்த்தோம் ஸோ இது வரைக்கும் இந்த சீரீஸ் நீங்க கேட்ச் அப் பண்ணினா ஃபர்ஸ்ட் உட்காந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா அப்ப இந்த வீடியோல முக்கியமா என்ன டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதமோ இல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு டேஸ் உங்களால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னோம் இது வரைக்கும் நீங்க ஐ ஹோப் யூ ஹேவ் மாஸ்டர் ஃபுட்டை மெஷர் பண்ணி ட்ராக் பண்ணுறது டயட் ஃபாலோ பண்ணுறது ரெகுலராக 5000 இதெல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் முக்கியமாக வந்து இந்தியன் ஃபுட் அதுவும் இந்தியன் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ஒரு விஷயம் அடிப்பட்டு போகுது அப்படிங்கிறது தான் உண்மை அண்ட் உங்க டிப்பிக்கல் ஹெல்த்தி உணவை மீல் ஆஃப் த டே எப்படி இருக்கு நான் சொல்றேன் அன்ஹெல்தி மீல் ஆஃப் த டே எப்படி இருக்குன்னு சொல்றேன் எனக்கு நிறைய பேர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா ஹெல்த்தியா தான் சாப்பிட்றேன் கண்டிப்பா நான் ப்ரோட்டீன் வெஜ் உணவு என் ஃபுட் எடுக்கிறேன் அப்படி எனக்கு வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னீங்க அதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு உங்க உணவை பாருங்க எனக்கு நான் டெய்லி கிளைண்ட்ஸ் டெய்லி கோச் பண்ணி ட்ரெயின் பண்ணிருக்கேன் என்னோட கிளைண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் நீங்க கண்டிப்பா இவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்க சாப்பிட்டே ஆகணும் ஒவ்வொரு மீல் ஆஃப் த டேக்கும் அண்ட் ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு கிராம்ஸ் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கும் போது அவங்களோட உணவு பழக்க வழக்கத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் என்னால கொண்டு வர முடியுது எனக்கு மத்தவங்க இது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இறங்க சொல்லுவாங்க நீங்க வேற எங்கேயாவது போயிட்டு கோச்சிங் ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்ணீங்கன்னா முதல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏற்றுவாங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி உங்களால வந்து டே ஒன்ல இருந்து பண்ண முடியும் பாடியில அவ்வளோ வெயிட் இருக்கு அந்த வெயிட்டை வச்சுட்டு நீங்க ஒரு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது எனக்கு 96 kg 5 நிமிஷத்துலனால நடக்க முடியாது மூச்சு வாங்கும் ஸோ அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா முதல்ல உணவுல மாற்றத்தை கொண்டு வரல எனக்கு 80% ஆஃப் த வெயிட் லாஸ் கம்ஸ் ஃப்ரம் நியூட்ரிஷன் அண்ட் டயட் நம்ம 20% தான் எக்ஸசைஸ் ஸோ உணவுகளை மாற்றங்களை முதல்ல கொண்டு வர ஆரம்பிச்சேன் பாடி நல்லா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஒரு விஷயத்த ஆட் பண்ணேன் என் கிளைண்ட்ஸ் இதே ப்ரோட்டோகால் தான் நான் என்ன ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ்னோ அதே ப்ரோட்டோகால் என் கிளைண்ட்ஸ் கொண்டு வரேன் ஸோ த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை கிடுக்கிடுக்கிடுச்சு மேலே கண்டிப்பாக இந்த உணவுகளை சாப்பிட்டே ஆகும்னு சொல்லும்போது அவங்களால அதுக்கு மேலே ப்ரோட்டீன் எல்லாத்தையும் ரெக்குவயர்மெண்ட் மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கேலரிஸ் மேக்ரோஸ் எல்லாமே அழகாக அவங்களால கொண்டு வர முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் த ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து எய்தர் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அண்ட் டிப் சாப்பிட்டீங்க எல்லாமே ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் நான் சொல்கிறேன் உங்களோட பேட்டர்ன்ஸ் என்ன எனக்கு இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்டவர்களை எய்தர் ஒன் ஒன் மூலமாகவும் ஒரு குரூப் மூலமாகவும் நான் கோச் பண்ணியிருக்கேன் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கேன் என்ன லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு ஸோ அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்க அதாவது நியூட்ரிஷன் பற்றி இது வரைக்கும் ஃபோக்கஸே பண்ணாமல் இருக்கிறாங்க சாப்பிட்றது டிப்பிக்கல் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி பூரி வடை இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றீங்க இது வந்து அன்ஹெல்த்தி அதாவது நியூட்ரிஷன் பற்றி இன்னும் ஃபோக்கஸ் பண்ணாதவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறியிருக்கேன் எனக்கு வந்து வெயிட்டை பற்றி கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கேன் அதனால என் உணவு பழக்கம் வழங்கல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா ஓட்ஸ் ராகி அப்புறம் மில்லட் மில்லட்ல பண்ண தோசை வகைகள் சட்னியோடையும் சாம்பாரோடையும் சாப்பிட்றீங்க இல்லைன்னா வந்து பிரெட்டு டோஸ்ட் பண்ணி ஒரே ஒரு எக் போட்டு நீங்க வந்து பிரெட் ஆம்லெட் மாதிரி சாப்பிட்றீங்க இல்லைன்னா வந்து சில பேர் ஸ்மூத் அதாவது வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி அவ்வளோதான் டைம் எடுத்த மாதிரி முக்கியமா ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு வந்து குயிக்கா பண்றதுக்கு இதெல்லாம் தான் எதர் பிரெட் அண்ட் ஆம்லெட்டோ இல்லை பிரெட் அண்ட் ஜாமோ பிரெட் அண்ட் கீரை பண்றதோ இல்லை வந்து ஸ்மூத்தியோ இல்லை டக்குன்னு ஒரு தோசையோ அந்த மாதிரி பண்ணி நீங்க சாப்பிட்றீங்க அண்ட் நிறைய பேர் ஒயிட் ரைஸ்ல இருந்து நீங்க மில்லட் ரைஸ் மாறி இருக்கீங்க
ஆனா யோசிச்சு பாருங்களேன், நீங்க சாப்பிடுற இன்னும் நீங்க சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கு. முக்கியமா நீங்க சாப்பிடுற ஓட்ஸ், ராகி, மில்லட்ஸ், அது சில பேர் வந்து நான் பச்சை பயிர் வந்து கல்லூர வச்சு முளைக்கட்டி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா எவ்வளவு குவாண்டிட்டி சாப்பிடுறீங்க? ஒத்துக்கிறேன், பச்சை பயிர் வந்து நீங்க ரெகுலரா பெசரட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுறதோட நீங்க வந்து முளைக்கட்டி சாப்பிட்டா அது நியூட்ரிஷன் ஜாஸ்தியா இருக்கிறது, புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்குங்கிறது ஒத்துக்க முடியும். அது எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிடுறீங்க? சில பேரோட பிளேட் நான் பார்த்திருக்கேன், யூடியூபர்ஸே பார்த்திருக்கேன், ரொம்ப புரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்கிற பேர்ல எத்தனையோன்னு முளைக்கட்டின பயிரை நீங்க போட்டு புரோட்டீன் அதுல எவ்வளவு புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கப்படுது? ஒரு வேலைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க உணவுல புரோட்டீன் இருக்கா? ஒவ்வொரு மீல் ஆஃப் த டேக்கும் நீங்க புரோட்டீன் சாப்பிடுறீங்களான்னு முக்காவாசி பேர் ஹெல்த்திங்கிற பேர்ல இன்னும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் நிறைய சாப்பிடுச்சிருங்க. ஸோ அது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், எக்ஸ் கண்டிப்பா எடுக்காம உங்க எக் போடவே போடாமட்டு. ஸோ எக்ஸ், சீஸ், யோகர்ட், அப்புறம் பன்னீர் இந்த மாதிரிலாம் நீங்க கண்டிப்பா உங்களோட எடுத்தாங்க. பன்னீர் இருக்கும் போது நிறைய பேர் ஃபேட் 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 அப்படின்னு பயப்படுறீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வந்து சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ்னாலதான் வந்து இன்சுலின் ஜாஸ்தி ஆகுது. அது மூலமா தான் முக்கியமா வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது, இல்ல வெயிட் லாஸ் ஆகாம தடைப்பட்டு போகுது. சாப்பிட்ற ஃபேட்னால உங்களுக்கு பெருசா வந்து பாதிப்பு ஏற்படாது. எனக்கு ஃபேட்ங்கிறது ஒரு விஷயம், உங்க குழந்தைங்களுக்கு வந்து முதலே நெய் பருப்பு, பன்னீர், தயிர், காலு, மோர் இவ்வளவுதான். இதுல வந்து நீங்க அதுவும் ஃபேட்டு ஃபேட்னு பயந்துட்டே வந்து நீங்க நிறைய சாப்பிட மாட்டீங்க. நீங்க ஒரு ஸ்பூன் சீஸ போடுறதுக்கு பயப்படுறீங்க, அது வந்து நம்மள வந்து பிளேம் பண்ணிக்கிறது அர்த்தமே இல்லை. நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்ங்கிற பேர்ல வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பயத்தை கொடுக்கணும். ஃபேட்னாலே வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால், வெயிட் கெயின் ஆகும். அதே சமயம் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு சாப்பிட்டாலும் கவலை இல்லாம நீங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறது இந்த சீரியல் கம்பெனிஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இல்லையா, இவங்க எல்லாம் பண்ண ஒரு மிஸ்டேக். அதனாலதான் தேங்காய் எண்ணெய் போட்டுக்க கூடாது, நெய், வெண்ணெய் இதெல்லாம் ரொம்ப கொழுப்பு. இதெல்லாம் தான் வந்து உங்க பாடியில தேவையில்லாத கொழுப்பை வந்து சேர விடாம பண்றதுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது. இப்போ என்னோட டயட்ல ஃபேட்டுங்கிறது நிறைய இருக்கும். எப்படி நான் வந்து ஃபேட் நிறைய எடுக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் என் பாடியில இருக்கிற ஃபேட் நினைக்கிறவங்க முக்கியமா யூகேவோ, யுஎஸ்ஏவோ, யூரோப், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி செட்டில் ஆகிருக்கிற ஒர்க்கிங் மதர்ஸ், ரொம்ப பிஸியான ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வருடங்களாக ரொம்ப மாதங்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் வெயிட் கம்மி ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் வேணும். கீழே எடுக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3-15 minutes ஸ்ட்ராட்டஜி காலை புக் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி காலில் உங்கள் ரிக்குவயர்மெண்ட் என்ன, நான் எப்படி உங்களை ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி செட் ஆச்சுன்னா உங்கள் பேட்டர்ன் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வேவ்லெங்க்லாம் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறதுனால ஹெல்ப் பண்ண முடியும். இந்தியாவிலும் மற்ற கண்ட்ரீஸ்லையும் இருக்கிறவங்க நீங்களும் பண்ணலாம். என்னன்னா வந்து உங்கள் டைம் ஜோன் எனக்கு இது கரெக்டாக வந்து என்னோட பேட்டர்ன் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால்தான் யூஎஸ்ஏலையோ இல்லை யூரோப்பில் ஆஸ்திரேலியாவில் கேனடாவில் இருக்கிறவங்கலாம் தான் இப்போ எனக்கு கிளைண்ட்ஸை நான் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணிச்சிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய என்னால் வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கோச்சிங் என்னோட கோச்சிங் கால் மூலமாக வந்து கைடன்ஸ் எடுத்து நீங்கள் உங்களோட வெயிட்டை கம்மி பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம ப்ரோட்டீன் ரிச் உணவுகளை எப்படி உங்களுக்கு எடுத்துட்டு போட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இருக்கிறது பார்த்துருக்கோம். ஸோ லஞ்சின் வரும்போது அகெயின் வந்து நீங்கள் கொஞ்சம் தான் கூட்டு சாப்பிட்றீங்க, கொஞ்சம் காய் சாப்பிட்றீங்க, கொஞ்சமாக ரைஸ்னால் கண்டிப்பாக உங்கள் ப்ரோட்டீன் ரிச் ரீச் ஆகலை. ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வெஜிடேரியன்ஸ் என்னென்னு தேடி பார்த்து கூட்டை சாப்பிடணும். பன்னீர் ஆகட்டும், சீஸ் ஆகட்டும், பால், தயிர், மோட்டெல்லாம் நீங்கள் முதல்ல கண்டிப்பாக நிறைய எடுத்துட்டே ஆகணும். ஸோ அது லஞ்சுக்கு ஸ்நாக்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸில் ப்ரோட்டீனுங்கிற ஒரு விஷயம் அடிபட்டு the fiber and carbs are not there. So again, protein requirements, snacks you meet agar. Nuts is okay. Nuts and seeds are a decent amount of protein. Calorie heavy at the same time. So calorie adjust panikkanum, protein requirement to meet agarum ingumbodhu yaravadhu vandu nutrition pathi knowledge irukkira guidance kudukkanga kandippa adu kondu pogudiyum. Dinner ku again varumbodhu carbohydrates evlo light ah neenga எடுத்துக்கிட்டீங்களோ அவ்வளோ பெட்டர். again அந்த கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணா நீங்க ப்ரோட்டீன் ஃபேட் இருக்கிறவங்க நீங்க நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸ்ல வந்து கொஞ்சம் பீன்ஸ் சிங்கல் ஒரு வேக வச்சு இல்ல பன்னீர் ஒரு மாதிரி நீங்க குருவி நீங்க டின்னர் நீங்க சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ப்ரோட்டீன் கிடைக்கிறது. ஸோ இது மூலமா எல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம் ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட் ஈட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் சப்ளிமெண்டேஷன் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் ப்ரோட்டீன் பார்ஸ் என்னோட கிளைண்ட்ஸ் நான் எப்பவுமே பார்க்குறவங்களுக்கு 2 weeks அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். நியூட்ரிஷன் மூலமாவது இயற்கை உணவுகள் மூலமாகவே அவங்க ப்ரோட்டீனை ஏற்ற முடியுமான்னு பார்ப்பேன். அப்படி ஏற்ற முடியலன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ். என்னோட ஃபேவரட் பிராண்ட் வந்து பிளான்ட் சோர்ஸ் யாருக்கும் இல்லை அனிமல் சோர்ஸ் என்ன ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இருக்கோ உங்கள் பாடிக்கு எது செட் ஆகுமோ உங்கள் பாடி கண்டிஷன் பேஸ் பண்ணி அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறதே வந்து அவங்களோட ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் மீட் ஆகிறதுனால ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. தளர்வு அதாவது டயர்ட்னஸ் வராது, பாடியில் வந்து தேவையான சத்துக்கள் இல்லைனா தான் வந்து டயர்ட் ஆகிறது. டயர்ட் ஆகிட்டு அப்படியே நீங்கள் தள்ளிட்டே போட்டு சொல்லணும், பசி முத்தி போனப்போ எனக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ அதை சாப்பிடாம இருக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு வேலையும் ப்ரோட்டீன் ரிச் உணவுகளாக நீங்கள் சாப்பிடுங்க. இன்னொன்று என்னன்னா முக்கியமாக ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து ஐயோ ப்ரோட்டீன் பவுடர் அதெல்லாம் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் தேவைப்படுறது, இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு வெயிட் கெயின் எடுக்க அப்படி நிறைய 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 பேர் ஒரு தவறான கருத்தை வச்சுருக்கீங்க. ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது பரவாயில்லை. எனக்கே நம்ம அப்படிதான் நம்ம உடந்து வளர்ந்துருந்து கார்போஹைட்ரேட்ஸ் 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 நம்ம சாப்பிட்டே வளர்ந்துருக்கோம். அது எந்த ஃபார்ம்ல கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ரைஸு, கிரெயின்ஸ் அதாவது ராகி சொன்ன மாதிரி ஓட்ஸு, ராகி, மில்லட்ஸு, ஒயிட் ரைஸு, மைதா, கோதுமை, எல்லா ஃபார்ம் அப்புறம் சிறுதானிய வகைகள் இந்த மாதிரி எல்லா ஃபார்ம்லையும் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்றோம். 100, 200, 300 gram சாப்பிட்றோம். நமக்கு அவ்வளையே இருக்கிறது இல்லை. ப்ரோட்டீன் ஒரு விஷயம் மட்டும் நம்ம உணவுல கிடைக்காததுனால நம்ம சரி ப்ரோட்டீன் பவுடர் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அதை சாப்பிடும் போது மட்டும் மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறீங்க, ஐயோ எனக்கு வெயிட் கெயின் ஆகுது. நீங்க சாப்பிட்ற இந்த ப்ரோட்டீன்னால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் போகிறது இல்லை. ஏன் திரும்பி திரும்பி நான் சொல்ற விஷயம், சில பேர் வந்து அந்த ப்ரோட்டீன் பவுடரையோ இல்லை ப்ரோட்டீன் பாரையோ நீங்கள் என்ன ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறீங்க அது ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்றீங்க, அதாவது உங்கள் ரெகுலர் ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா இது ஒரு பாரோ இல்லை ஒரு பவுடரோ சாப்பிட்றீங்க, அந்த ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்டு ஒரு மீல் ரீப்ளேஸ் அதாவது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற உணவுக்கு எல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய உணவு அந்த ப்ரோட்டீன் பவுடரோ ப்ரோட்டீன் பாரோ. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு சும்மா அது ஒரு சாக்லேட் மாதிரி நினச்சி நீங்கள் சாப்பிடாதீங்க, அதுவே வந்து ஒரு ஃபுல் மீலுக்கான உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அது வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற கேலரிஸ் அண்ட் மேக்ரோஸ் நீங்கள் தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரோட்டீன் பவுடரையோ ப்ரோட்டீன் பாரையோ நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கேலரி டெஃபிசிட் கொடுக்குறீங்களா இல்லை கேலரி சர்ப்ளஸ் சர்ப்ளஸில் இருக்கீங்களான் தெரியும்.
தேவைக்கு குறைஞ்ச கேலரி சாப்பிடும் சரி, கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டா இருந்தாலும் end of the day இந்த ஒரு கேலரி டெபிசிட் அப்பதான் வந்து லாஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து அதை பத்தி யோசிக்காம வரும் போது நம்ம நீங்க சாப்பிட்டு ரெகுலரா உணவு நீங்க சாப்பிட்டு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் ப்ளோட் ஆகலாம். ஏதாவது எக்ஸ்டர்னலாக நான் புதுசாக கொடுத்துட்டு இருக்கோம் பாடிக்கு, அது புரியப்பட்டதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம பாடி அதுக்கு தேவையான வாட்டர் ரிட்டென்ஷன் வாட்டரை வந்து தக்க வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்கேல வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் தான் உங்களுக்கு வந்து வெயிட் கெயினாக தெரியும். தவிர அந்த ப்ரோட்டீன் பவுடர்னால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக போகுது, ப்ரொவைடட் நீங்கள் ஒரு கேலரி டெபிசிட் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு மிஸ்கான்செப்ஷன். அகெயின், மசில் பில்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா எனக்கு மசில் தான் பில்ட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வெறும் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறது மூலமாக மசில் பில்ட் ஆகாது. மசில் பில்டிங் இஸ் அ வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ், வந்து வருடக்கணக்காகலாம் மசில் பில்ட் ஆகிறதுக்கு. அண்ட் அகெயின் மசில் பில்டிங் மொதல் ஞாபகம் வந்து இன்னும் தொடர்ந்து வருது. எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் என்ன வந்துட்டுன்னா ரொம்ப 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 வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, உங்களை பார்க்கறதுக்கே டிமோட்டிவேஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. டிமோட்டிவேட் ஆகணுங்கிறதுக்காக நான் சேனல் ஆரம்பிக்கல. அண்ட் யாராவது டிமோட்டிவேட் ஆகிட்டீங்கன்னா எங்கோ மோட்டிவேஷன் கிடைக்கும் பார்த்துட்டே வாங்க. நான் இந்த சேனல் ஆரம்பிச்சு தொடர்ந்து எடுத்துட்டு போகிறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறது, ஒரு 96 kg இருந்தவங்க எப்படி வந்து ஒரு 50-51 kg வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி, அதாவது எந்த கிமிக்ஸும் கிடையாது. பொறுமை பொறுமை ஃபோக்கஸ் மூலமாகவே வெயிட் லாஸ் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களை ஷேர் பண்ணி, உங்களை இன்ஸ்பயர் பண்ணி, உங்களை கோச் பண்ணி, உங்களையும் அழகான லைஃப் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணுன்றத என்னோட நோக்கம். அது மூலமாக தான் அதனால தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சுக்கோங்க, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிச்சிருக்கேன், கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் வந்து என்னோட பயணம் வந்து வேற ஸ்டேஜ் போயாச்சு. அகெயின் இதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து என்னோட ஸ்டேஜ்ல நீங்க இல்லை, உங்களோட பயணம் வந்து இப்போ வெயிட் லாஸ் பயணம் இருக்கு. அதனால தான் நான் போடுற வீடியோஸ் தான் வெயிட் லாஸ் ஃபோக்கஸ் வீடியோஸா இருக்கு. பட் என்னோட ஜேர்னி வந்து மசில் பில்டிங் மோட்ல போயிட்டு இருக்கு. ஸோ மசில் பில்டிங் மோட்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் மசில் பில்டிங் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க, அதை நான் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த மசில் பில்ட் ஆகிறதுக்கு வருடக்கணக்காக 5 வருஷம் 10 வருஷம் நிறைய வருடங்கள் ஆகலாம். நீங்க தொடர்ந்ததாவது பயணத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா வந்து ரொம்ப ஃபேட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பட் அந்த ஃபேட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு மசில் கெயின் பண்ணுற ப்ராசஸை இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் தெரிவிக்கும். மற்றபடி என்னோட உணவாகட்டும் மட்டும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜேர்னியை உங்களுக்கு தெரியாது. ஸோ தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்களோட அப்பியரன்ஸ் ஆகட்டும் இல்லை லுக்ஸை பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் வெயிட் லாஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து கொண்டு போக முடியுமா, அதுக்கு தேவையான விஷயங்கள் இந்த வீடியோவில் கிடைக்கிறதா அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சொன்ன மாதிரி மசில் பில்டிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராசஸ் ஆல்ரெடி, நிறைய பேருக்கு இப்போ அந்த ஸ்டேஜ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வெயிட் லாஸ் பயணத்தில் ப்ரோட்டீன் பவுடர் மூலமாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக போகிறது இல்லை. ஸோ கேலரி டெபிசிட் கொடுக்கணும், கரெக்டான ப்ரோட்டீன்ஸ் கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த பயணத்தை கண்டினியூஸாக பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் ப்ரோட்டீன் பற்றி பேசணும் பேசியாச்சு. அடுத்த வீடியோவில் நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், அது சாப்பிடலாமா இது சாப்பிடலாமா அப்படின்ற அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் முடிஞ்சளவு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் சேர்த்து அடுத்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். அண்ட் வேறு யாராவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கேன் வாழ்க்கை.